இந்த புலப்புக்கு நீ வந்து மாடு மேய்க்கலாம் பாருங்க. பேசிட்டு வந்து பேசிட்டாரு இவரு. தமிழ்நாட்டில் ஊடகங்கள் பொய் காடு சித்திரன்றதை இந்த டிவியில் காமிக்கிறது, உண்மை மறைச்சி இது நடக்குதோ உண்மை நடந்ததோ அது போல இல்லாமல் ஊழல் இல்லாத இடங்கள்ல ஊழல் செஞ்சாங்க அதை செஞ்சாங்க என்றெல்லாம் ஊழல்ன்றதை அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. தமிழ்நாட்டில் அந்த திமுக ஆட்சியில் இடங்கள்லாம் நடந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஒன்று இந்த பாரதிய ஜனதா கட்சியில் நல்ல காரியங்கள் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை நாட்டுக்கு பெரிய திட்டங்கள் ஒன்று தான் அதில் ஊழல் நடந்துருக்கு சொல்லுவாங்க அப்படிங்க. அதனால தான் ஒரு எச்சராஜாமல் சொல்லியிருக்காரு. ஏன்னா உங்களுக்கு வேலையே இல்லைன்னா சொல்லுங்க, நான் வேலை தானே வந்திருக்கேன் எல்லாரும் அப்படின்னு சரியா பதிலடி கொடுத்துருக்காரு. அதாவது ஊடகம்னா உண்மை சொல்றதுதான் ஊடகங்கள். இந்த பொய் பிராடு குற்றநாட்டு மண்ணா ஊடகங்கள் தெரியல. தமிழ்நாட்டில் 90% ஊடகங்கள் அப்படிதான் தெரியும் பொய். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தெரியாது மற்ற வெளிமாநில தமிழர்களும் தெரியுமா ஊடகங்கள் பூரா பொய் சொல்லுங்க அப்படின்னு நடக்கிறது ஒன்று, நீங்க சாமிக்கிறது ஒன்று, பேசுறது ஒன்று, எதுவுமே அதை மறைக்கிறது. அதுவும் அதுக்கும் ஒரு ஒரு கும்பல் இருக்கு அதுக்கு பேசுறதுக்கு இல்லாதான் பேசுறது உங்க. அதாவது எது இல்லையோ எந்த விஷயம் இல்லையோ அது அதை பேசுறது உண்மை நடந்தது அதை மறைக்கிறது. மோடியை குறைச்சி பேசுறதே தமிழ்நாட்டு ஊடகங்களுடைய ஒரு பொழுதுபோக்காக இருக்கு இப்போ, வேற ஒன்றும் கிடையாது. அது பொய் பாடுதான். அது பேசுறவன் பார்த்தா தெரியாம அவங்க ப்ராடா இருப்பான் அந்த அப்படி அதுதான் புதுவன் பேசுறாங்க டிவியில வந்து. ஒருத்தன் கூட ஒரு நியாயமான ஒரு நல்ல ஒரு அரசியல் தெரிஞ்சு வந்து பேச மாட்டான். பூரா ஃப்ராடு காரணம் வந்து சுற்றி வச்சுட்டு பேசப்படுத்துறது. அவர் என்ன செஞ்சாலும் ஒரு தப்பு கண்டுக்கு முடிக்க முடியாது. எந்த ஒரு திட்டம் கொண்டு வந்தாலும் அப்புறம் அது ஃப்ராடு பண்ணிட்டு அதில் ஒரு நடந்திருக்கு அப்படி எப்படி சொல்றது. அப்படி தமிழ்நாட்டில் உள்ள நடந்திருக்க சம்பவங்கள் நிறைய பாருங்க. ஊழலே அங்கே தான் இருந்து உருவாகுது. அதாவது அதே முடிஞ்சதுக்கு தான் மூழ்கி வந்து ஒரு பிரச்சனை இருக்கும். அது உண்மையில் நடக்கும், இதுதான் உண்மை.